வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசுடன் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரும் பரிபூர்ணாசுடன் குருசுத்தி மையம். மனிதனாக பிறந்த அனைவரும் நம்மெல்லாம் பரமாத்மஸ்வரும். பரமாத்மஸ்வரம் அனைத்துமா மனித வணங்கி குருசுத்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை சொல்கிறேன். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆசை, நான்கு ஆசை. நோயில்லாமல் வாழ வேண்டும், தேவையான பொருளாதாரங்கள் தடையில்லாமல் வாழ வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும், குடும்பத்தில் மனமதி மனம் ஒற்றுவை எப்போ நிறைந்திருக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும், இனி பிளவா நிலையை அடைய வேண்டும். இந்த நாளுக்காக தான் நம்ம பயிற்சியை குரு சித்த மையத்தில் சொல்லித்தரோம். ஆதிநாத வாசியமும் தெய்வ வழிபாடுகளும். இப்போ அந்த ஆதிநாதாத தெய்வ வழிபாடுகள், ஆதிநாதம் என்பது எல்லா சித்தரும், ஆதிநாதம் என்பது தன்னை அறியும் கலை, சாகா கலை, மரணமில்லா பெருவுடலை, படியாத பிறப்பு, முக்தி நிலை, தன்னை வணங்கும் கலை என்று அழைக்கப்படுகிறது. மனதை ஒருமுறையில் அடங்க செய்ய வைக்கும். மனம் அமைதியாதால் மூக்கிலிருந்து வெளியேறும் சுவாசம் வெளியே வராது. ஓகேங்களா? ஜீவாத்மா பரமாத்மா இணைந்து ஆதிபவன் சென்றுவிடும். இதுதான் ஆதிநாதத்துடைய சிறப்பம்சம். ஒரு கோயில் கருவறை சித்தர் சமாதிக்கு போனால் என்ன மன அமைதி மனநிறைவு சக்தி கிடைக்குதோ அதை இறந்த இடத்தில் உருவாக்க முடியும். யோக சித்தர் என்ற தகுதியை உங்களுக்கு கொடுக்கிறது. இது வந்து ஆதிநாதவாசிய பயிற்சியில் நாம் சொல்லித்தரோம். இறைவன் நம்ம உடம்புல இருக்கார். அந்த இறைவனை அறிந்து அருளை பெற்று இறைவனும் ஐக்கியமாகுதல், கடவுள் தன்மை இருந்து ஐக்கிய வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். நம்முடைய வம்ச வள்ளி வள்ளல் பெருமான சித்தர் மரபு. அடுத்தது தெய்வ வழிபாடு. இப்போ நம்ம ஆதிநாதவாசிய பயிற்சியில் மொத்தம் 14 விதமான பயிற்சி சொல்லித்தரோம். ஆதிநாத வாசியம் தெய்வ வழிபாடுகள் ரெண்டு பயிற்சி, ரெண்டு அட்டாச் பண்ணி சொல்லித்தரும். இந்த ரெண்டையும் கடைபிடித்தால் பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாக்கியம் பெற்று இனி பிறவா நிலை அடையலாம். ஒன்று, ஆதிநாத வாசிய பயிற்சிகள். ரெண்டு, தினசரி தெய்வங்கள் அழைத்து வழிபாடு செய்யும் முறைகள். மூணு, நம் இல்லங்களில் பணம் என்னென்று நிலைத்திருக்கவும் தடையெல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடுகள். நாலு, படித்த பாடங்கள் மூளையில் உடனடப்படியக்கூடிய பயிற்சி நினைவாற்றல் பயிற்சிகள். ஐந்து, தீய சக்திகள் தீய எண்ணலைகள் வராமல் நிறுத்துவதற்கும் 100 வருடங்கள் வராமல் தடுக்கும் முறைகள். ஆறு, நினைத்த காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய அதாவது எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரக்கூடிய ஜெயதுர்கை மந்திரம். ஏழு, நாம் பரம்பரையில் இறந்தவர்களுக்கு நாமே முத்தி கொடுக்கும் முறைகள். நிறைவேறாத அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றக்கூடிய மந்திரங்களில் 7 கோடி மந்திரங்களில் முதல் மந்திரமாகிய ஸ்ரீ வல்லபி கணபதி மந்திரம். 9, நவக்கலம் எழுப்பும் பாதிப்புகளை இருந்த இடத்திலேயே நாம் நிவர்த்தி செய்யும் முறைகளும் பலப்படுத்தும் முறைகளும். 10, வியாதிகள் அனைத்தும் 9 யோகா 6 மூச்சு பயிலே சரி செய்யலாம், வராமல் தடுத்து கொள்ளலாம். 11, பிராண பருமக்கலை. 12, இஎஸ்பி ஆழ்மன கட்டளை பயிற்சிகள், காரியங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய சரகலை பயிற்சிகள். 14, மனிதனாக பிறந்த அனைவரும் நாம் எல்லாம் 7 வகையில் பாதிக்கப்படுறோம். அந்த 7 பாதிப்புகளை சரி பண்ணிக்கலாம், வராமல் தடுக்கிற பயிற்சி. மொத்தம் 14 பயிற்சி இருக்குது. இந்த மாதிரி பயிற்சி ஒரே இடத்துல எங்கேயுமே கிடையாது. குரு சித்தி மையம் என்பது ஞான குருகுல கல்வி மையமாகும். குரு சிஷிய தத்துவத்தில் கற்றுத்தர கிருஷ்ணன் அர்ஜுனன் போல கற்றுத்தரப்படுகிறது. இந்த பயிற்சியை பிரம்ம முகூர்த்தத்தில் ஆதிநாத வாசிய பயிற்சிகளையும் தெய்வ வழிபாடுகளையும் தடையில்லாமல் கடைபிடித்தால் கேள்விட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிடும். இது அனுபவமான உண்மை. திருமண தடை, கல்வி தடை, தீய சக்தி பிரச்சனைகள், கனவு மணி கருத்து வேறுபாடுகள், கர்ப்பப்பை கோளாறு, தொழில் தடை, இரத்த குழாய் அடைப்பு, சக்கர வியாதிகள், குறைந்த அதிக இரத்த அழுத்தம், முதுகு வலி, மூட்டு வலி, தைராய்டு சுரப்பி நோய், குழந்தை வாக்கியின்மை, காரிய தடை, கனவு மணி பிரிவினை, குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையின்மை, கோர்ட்டு வழக்கு பிரச்சனை, தலைவலி, சிறுநீர்கள் பிரச்சனை, நீண்ட நாள் தூக்கமின்மை, மன உளைச்சல், இடுப்பு வலி, பக்கவாதம், வீடு நிலம் விற்கும் பிரச்சனை, மேல்முகத்தில் வெற்றி பெறும் பிரச்சனை, கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கும் பிரச்சனை அது தானாக தீர்ந்துவிடும். இதுவரையும் 9,70,000 பேர் என்னுடைய யூடியூப் பார்த்துருக்காங்க. 12,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 3,500 வீடியோக்கள் மேல் பேசி 2017 யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பேசியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பயிற்சி கரூர் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதம் ஞாயிற்றுக்கிழமை சென்னை, கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, பெங்களூர் நடக்குது.
இதெல்லாம் உங்களுடைய அன்பின் பேரில் அவங்க வீட்டிலே சொல்லி கொடுக்கப்படும். இது இல்லாமல் எங்கே எடுக்கிறோ அந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கலாம். ஆன்லைன் நடக்குது, கரூர் நடக்குது, எடுக்கிற இடத்து நீங்கள் வரலாம். ஆன்லைன் நடக்குது, கரூர் நடக்குது, ஒவ்வொரு இடத்துல நடக்குது. உங்கள் வீட்டில் வந்து சொல்லிக் கொடுப்பேன். நாலு விதமாக பயிற்சி தரோம். இந்த பயிற்சியை கடைபிடித்தால் பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாகியம் பெற்று இனி பிறவால் நிலை அடையலாம். இந்த பயிற்சி வேலூரில் நடக்குது, வரக்கூடிய சனிக்கிழமை காலையில் நடக்குது. அனைவரும் பயன்பெறுமோ கேட்டுக்கொள்கிறோம். சகல சௌபாகியம் பெறுகிறேன்.